ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கமல்ஹாசன் அவர்களோட டாப் 10 ஹீரோயின்ஸ் பற்றி. எனக்கு பிடிச்ச 10 ஹீரோயின்ஸ். நம்பர் 10, ரீதா பத்தூரி. கமல்ஹாசன் கன்னியாகுமரி அப்படிங்கிற மலையாள படத்தில் நடிக்கும்போது அவருக்கு ஜோடியாக நடித்த நடிகை. பார்க்க சின்ன வயசில் ரொம்பவே அழகாக இருப்பாங்க இவங்கள். கமல்ஹாசன் ரெண்டு பேரும் ஜோடி சேர்ந்து நடித்த கன்னியாகுமரி படமும் ரொம்பவே அழகாக இருக்கும். அந்த படம் எடுக்கப்பட்ட இடமான கன்னியாகுமரியும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எனக்கு போவாயிருந்தது வீட்டில் போயில்லை. சூண்டக்காரன் அந்தோணியும் சேவியரும் இன்னல இருந்த மாமன் நல்ல கணக்கில் கொடுத்துட்டு എന്നെ ഒരിക്കൽ ചീത്ത പറഞ്ഞപ്പോ ഞാൻ കേട്ടു, ഇനി വല്ലതും പറഞ്ഞാൽ ചുട്ടികൾ കൊണ്ട് ഞാൻ തലക്ക് ചേർത്തും. வெண்ணிற ஆடை நிர்மலா இவங்களும் கமலுக்கு ஜோடியாக ஒரு மலையாள படத்தை தான் நடிச்சிருக்காங்க. ஞான் என்னை பிரேமிக்கணும் அப்படிங்கிற மலையாள படத்தில் கமலுக்கு ஜோடியாக நடித்த இவங்க சின்ன வயசில் ரொம்பவே அழகாக இருப்பாங்க. எனக்கு பிடிச்ச நடிகையும் கூட. அபூர்வ ராகங்கள் படத்தில் கூடிய ஸ்ரீவித்யாவும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். கமல்ஹாசன் கூடவே இவங்க வந்து அபூர்வ ராகங்கள் கூட படத்தில் நடிச்சிருப்பாங்க. அப்போ அந்த காலத்தில் கமல்ஹாசன் மேலே இவங்க வந்து ஒரு காதல் வச்சிருந்ததாகவும் ஒரு தகவல் பரவி வந்தது. ஒரு ஊதாப்பூ கண் சிமிட்டுகிறது அந்த படத்தில் கூடிய நடிகையான சுஜாதா. சுஜாதா கமல்ஹாசன் கூட 2 இல்லை 3 படங்கள் கிட்ட நடிச்சிருக்காங்க. அவ்வளவு அழகா இருப்பாங்க சின்ன வயசுல. இதுக்கப்புறமா இப்ப நான் சொன்ன நடிகைகள்ல வந்து எல்லாருமே கமல்ஹாசன் கூட வேற அக்காவாகவோ வேற கேரக்டர்களாகவோ வயசு மூத்த கேரக்டர்களாகவும் நடிச்சிருக்காங்க. கமல்ஹாசன் இன்னைய வரைக்கும் கதாநாயகன் நடிச்சிட்டு இருக்காரு. பதினாறு வயது நிலை அப்புறமா குரு, இந்த 2 படத்தில் நடித்த ஸ்ரீதேவி எனக்கு ரொம்பவே பிடிச்ச நடிகை. ஏன்னா அந்த படங்களில் 2 படங்களையுமே ஸ்ரீதேவி இன்னும் கூட கொஞ்சம் அழகாகவே இருப்பாங்க. கமல்ஹாசன் ஜோடியாக ஸ்ரீதேவி நடித்த எல்லா படமுமே சூப்பர் ஹிட் ஆனது தான். அதனால் அவங்களுக்கு வந்து 1 இடம் கொடுக்கலாம் தான் ஒரு யோசனை. பட் இருந்தாலுமே கூட இந்த வரிசைப்படி வரும்போது சீனியாரிட்டி ப்ரோக்ராம் லேட்டஸ்டான படங்கள் வந்து முன்னாடியும் கொஞ்சம் பழைய படங்கள் பின்னாடியும் கொடுத்துருக்கேன். அதனால் வந்து இவங்களுக்கு இந்த இடம் கிடைச்சிருக்கு. கோகிலா அப்படிங்கிற கன்னட படத்துல நடிச்ச சோபா. நம்ம சோபா வந்து தமிழ் நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி கன்னடாவிலும் தெலுங்குலயும் சில படங்கள் நடிச்சிருக்காங்க. கன்னடத்துல கோகிலா அப்படிங்கிற படத்துல வந்த இந்த சோபா வந்து ரொம்பவே அழகா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நடிப்புலையும் சூப்பரா விளங்கியிருப்பாங்க. சூப்பரா நடிச்சு எல்லாருடைய மனமும் கவர்ற மாதிரி பண்ணிருப்பாங்க. அந்த படத்துல கமல்ஹாசன் ஜோடியா நடிச்சிருக்கிறதுனால எனக்கு அந்த படத்துல உள்ள சோபா ரொம்பவே நல்லாவே பிடிக்கும். சட்டம், டிக் 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 படங்கள்ல வரக்கூடிய மாதவி எனக்கு ரொம்பவே பிடிக்கும். கமல்ஹாசன் படங்கள்ல ராஜபார்வை படத்துலயும் அதான் நடிச்சிருப்பாங்க. இன்னுமே ஒரு அழகான ஒரு ரொம்பவே சூப்பரான ஒரு நடிகை அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு இந்த இடம் கிடைச்சிருக்கு அப்படின்னா அவங்களோட நடிப்புக்காகவும் அவங்க அழகுக்காகவும் பிடிக்கும். எனக்கு ரொம்பவே பிடிச்ச நடிகையும் கூட. ஒரு கைதியின் டைரி படத்தில் வரக்கூடிய ரேவதியும் எனக்கு ரொம்பவே பிடிச்ச நடிகைகளை ஒருத்தாங்க. அது கமலுக்கு ஜோடியா அந்த படத்துல இன்னுமே சூப்பரா ஒரு இன்னோசன்ஸ் கலந்த நடிப்பு நடிச்சிருப்பாங்க. அழகான நடிப்பையும் வெளிப்படுத்தியிருப்பாங்க ரேவதி. அதனால எனக்கு ரொம்பவே பிடிக்கும். விக்ரம் படத்தில் வரக்கூடிய டிம்பிள் கப்பாடியா. அந்த டிம்பிள் கப்பாடியா அவங்க அந்த படத்தில் ரொம்பவே அழகாக காமிக்கணும்னு சொல்லியே காமிச்சிருப்பாங்க. இன்னுமே கூட நல்லா இன்னும் அழகாக தான் இருக்காங்க. இப்போ கூட படங்கள்ல வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஹாலிவுட் படங்களில் கூட நடித்தாங்க. உண்மையாகவே அந்த காலகட்டத்தில் உள்ள டிம்பிள் கப்பாடியா ரொம்பவே இயற்கையாகவே அழகாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். எனக்கும் ரொம்ப பிடிச்ச நடிகையும் கூட. என்னோடு காதல் என்று பேச விட்டது.
பஞ்சதந்திரம் படத்தில் இருக்கக்கூடிய சிம்ரன். எனக்கு மற்ற எல்லா நடிகையும் கூட நான் முதல் இடத்தை சிம்ரனுக்கு தான் கொடுப்பேன். கமலுக்கு ஜோடியாக, கமலுக்கு பேராக நடிக்கிற வந்து முக்கியமான இடம் அப்படின்னு சொன்னால் சிம்ரனுக்கு தான். கமலுக்கு மட்டும் இல்லை, விஜயோட பேராகவும் அஜித்தோட பேராகவுமே கூட சிம்ரன் வந்து அந்த அளவுக்கு நெருங்கி, ஐ மீன் ஒரு அழகான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க. அதுவும் கமலுக்கும் சிம்ரனுக்கும் இருக்கிற அந்த ஒரு கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா வந்திருக்கும், ஒர்க்அவுட்டாக இருக்கும். இந்த பஞ்சதந்திரம் அப்படிங்கிற படத்தில், பஞ்சதந்திரம் படத்தில் சிம்ரன் வர சீன் எல்லாமே, கமலும் சிம்ரன் சேர்ந்து வர சீன் எல்லாமே சூப்பராக வந்து மேக்கிங் வந்து உருவாக்கியிருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே பிடிச்ச நடிகையும் கூட, நல்லா நடிப்பையும் வெளிப்படுத்தியிருப்பாங்க. இப்படி என்னோட 10 நடிகை, கமல் கூட நடித்த 10 நடிகைகள் எனக்கு பிடிச்ச நடிகைகள் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். இதை தவிர நிறைய மிஸ் ஆகிருக்கலாம், உங்களுக்கு அவங்கள பிடிச்சிருக்கலாம். அப்படி யாராவது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்க யார் அப்படிங்கிறதையும் கீழே கமலில் சொல்லுங்கள். கமல் கூட நடிக்கிறதுலையே பெஸ்ட்டு ஸ்ரீதேவி தவிர்த்து, மேக்ஸிமம் எல்லாருமே ஸ்ரீதேவி தான் கமல் பண்ண போகிறீங்கன்னு நல்லாவே தெரியும். ஸ்ரீதேவி தவிர்த்து கமல் கூட நடித்ததில் மிக சிறந்த நடிகை, சிறந்த நடிப்பை வெளிப்படுத்திய நடிகை, சிறந்த பார்க்கறதுக்கு அழகான நடிகை அப்படின்னு சொல்லி யாராவது இருந்தீங்க அப்படின்னா உங்கள் மனசில் பிடிச்சதை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். பெஸ்ட் கமெண்ட் அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் வந்து அடுத்த வீடியோவில் அறிவிக்கிறேன்.